ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து சின்ன சேனலில் ஒரு புது நியூ எபிசோட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன சேனல் ஒரு கடையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா சாக்கோபே கையில் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து விழுது. அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு முதல வந்து வெட்டி வெளியே எட்டி பார்க்குது. அதை பார்த்து சின்ன சேனல் வந்து பயந்துடுறான். ஐயோ முதல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அந்த முதல சொல்லுது, நான் வந்து முதல கிடையாது, நான் வந்து இனிப்பு உலகத்துடைய ராஜா அப்படின்னு. கையில் என்ன வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கூடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அது மொத்தமாக சாப்பிட்ருது. அதை பார்த்தோம்னா நம்ம சின்சானுக்கு கோவம் வந்து என் சாக்கோபில்லாம் திரும்பி கொடுன்னு சொல்லிட்டு அவன் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வாயை பிடிச்சி என் சாக்கோபில்லாம் திரும்பி கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நாலு பேர் சொல்கிறாங்க நம்ம ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம அந்த ஸ்வீட்ஸ் தான் வந்து நம்மளுக்கான எதிரி, அதாவது நம்மளுடைய டயட்டுக்கான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்பி திரும்பி அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம முதல்ல என்ன இவனுங்களுக்கு ஆச்சு ஒரு மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு அந்த முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நம்ம சின்சான் என்ன பண்ணுறேன், நான் டயட்லலாம் இல்லைப்பா, நானே எப்பயுமே சாக்கோபி தான் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்புறம் வந்து அந்த மலைக்கு மேலே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி மூலம் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த முதலையும் சின்சான் கிட்டே எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட நம்ம சின்சான், நான் முதலாம்ப்பா ஃபாலோலாம் பண்ணிட்டு வர மாட்டேன்ப்பா, வேணா நீ என்ன ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் வந்து தனா வீட்டில் அதாவது ரொம்ப காமெடியாக சொல்கிறான். அது கேட்டோன்னே என் பேர் முதல கிடையாது, என்னுடைய பேர் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படின்னா நீ வந்து ஹீரோவா, அப்படின்னா உனக்கு நிறைய பவர்ஸ்லாம் இருக்குமே அப்படின்ட்டு நம்ம சின்சான் சொல்லிட்டு இருக்கான். அது கேட்டோன்னே ஆமாம், எங்களுக்கு நிறைய விதமான பவர்ஸ்லாம் இருக்குது, ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் இல்லை, ஆனால் எங்களை விட பெரிய பெரிய சீனியர்ஸ் கிட்டலாம் வந்து நிறையவே விதமாக நிறைய பவர்ஸ் இருக்குது. அவங்க வந்து வேறு ஒரு பிளானெட்டுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கிற சாக்லேட் வச்சு நிறையவே பவர் அவங்களால சேகரிக்க முடியும் அப்படின்ட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது திரும்பி பார்க்குறது நம்ம சின்சான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு மொக்கை போட்டுட்ருக்கான். அதை பார்த்தோன்னே டே நீங்கள் நடா மொக்கை போட்டுட்ருக்கேன், வாடா போகலாம் மேலே போய்ட்டு சாக்லேட் அதை யோசாரிங்க கொஞ்சம் வாய் கொள்வது சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளார போயிடுறாங்க. அப்போ நம்ம சின்சான் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்க சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே டே வாடா மூலம் போய் நம்ம இந்த இது போய் அவங்க நாலு பேர் என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கசமா நேனி போ எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எதில் வந்து அங்கே வேலை செய்கிற ரெண்டு பொண்ணுங்க வந்து என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கசமா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க நம்ம சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் தான் நம்ம டயட்டுக்கான ஒரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. சவுண்டை வச்சு சின்சான் அந்த முதலே கண்டுபிடிச்சிருக்காங்க மேலே எதுவும் நடக்குதுன்ட்டு. ஆனால் அவங்க காப்பாற்ற போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சாக்லேட்டை பார்த்து சாப்பிட நினச்சிட்டு இருக்காங்க. அந்த முதல்ல என்ன பண்ணுது, எப்படி ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டு இவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது சுற்றி முற்றி பார்க்குது. அப்போ வந்து இவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சரி நீங்கள் ரெண்டு பேரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பிட்டு அது சொல்லுது, ஏ பொரிச்சான் ஒழுங்காக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல கத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொரிச்சான் வெளியே வரான், சும்மா குண்டா கொழுப்புன்னு இருக்காங்க. அவன் வந்துட்டு ஏய் உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல கேட்குது, நான் வந்து இந்த பிளானெட்டுக்கு வந்தேன், இந்த பிளானெட் இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் என்னால் சாப்பிடாம நிறுத்தவே முடியல. நம்ம சின்சான் நான் பண்ணுறது ஒரு வயிற்றை தொட்டு பார்க்குறேன், உங்கள் வயிறு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். அதை சொன்ன உடனே ஏய் நீ நிறைய என் வயிறு சாஃப்டாக இருக்குது, நீ நிறைய என்னை குண்டான் வேறு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தாங்க முடியல, ஐயோ ஐயோ கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து கோபம் வந்துடுது. அவன் என்ன சொல்கிறான், என்னால் இங்கே இருக்கிற சாக்லேட்லாம் என்னால் சாப்பிடாம இருக்க முடியல, இங்கே இருக்கிற எல்லா சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் தான் நான் டயட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க நாலு பேரையும் கட்டுப்படுத்துனேன் சொல்லுது, அதுக்காக இப்படி நாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. என்ன பண்ணுறாங்க, அந்த சாக்லேட் எடுத்து அதுக்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம சின்சான். அதை எடுத்து கொடுத்த உடனே அதுவும் சாப்பிட்டு ஏ நீ ஏண்டா என்கிட்ட இப்போ சாக்லேட் எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரிச்சான் கத்துது. அதை பார்த்தோன்னே ஏய் நீ என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல போய் கேட்குது. கேட்ட உடனே நான் கண்டிப்பாக எல்லா சாக்லேட்டையும் இங்கே உலகத்தை இருக்கதை அழிப்பேன், அப்போ தான் என்னால் டயட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துது. கத்திட்டு நான் கண்டிப்பாக டயட்டில் இருக்க எல்லாத்தையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்படுத்தி அந்த முதலைய அந்த நாலு பேரையுமே அழிக்க வைக்குது. அதை பார்த்த உடனே அந்த முதல வந்து ஓகே நான் அப்போ என்னாச்சும் ஒன்று பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நாலு பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம நேனி என்ன பண்ணுறா, அந்த பொம்மை தூக்கி போயிட்டு மூலையில் போயிட்டு கும்மு கும்மு குத்துறா. நம்ம கசமா கிட்ட வந்தோடனே நம்ம சின்சான் காதில் ஊதி விட்றா. அப்புறம் நம்மளுடைய மசா பையன் எப்பயுமா இருப்பான், இப்பயும் அதே மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். நம்மளுடைய போச்சான் என்ன பண்ணுறான், அவனுக்கு கல் என்ன ரொம்ப பிடிக்குமே அந்த கல்லை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோயோ இவனுங்களை தெரியாதனமாக நம்ம கட்டுப்படுத்திட்டோமோ, இவனுங்களை சபை சண்டை போட சொன்னால் இவனுங்கனாடா எனக்கு போயிட்டு ட்ராமா காமிச்சிட்ருக்காங்கன்னு அது நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது கையில் ஒரு இந்த சோக்கோ பீ கரை சாப்பிட்டு வச்சிங்களா, அந்த பேப்பரில் ஊதிட்டு ஒரு வெடி வெடிக்குது. அது வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த பொரிச்சன் கட்டுரை படிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அந்த பொரிச்சன் என்ன பண்ணுச்சு, நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பவரை வச்சு நம்ம சின்சான் அடிக்கிறதுக்கு போகுது. ஆனால் அந்த முதல் என்ன பண்ணிடுது, சின்சானுக்கு பதிலாக அது வந்து நடுவில் வந்து நின்ன உடனே அந்த பவர் பட்டு அது ஒரு சாக்லேட் குள்ளார விழுந்துருது. அதை பார்த்தோன்னா ஐயோ
ஐயோ முதல்ல அப்படின்ட்டு நம்ம சின்சான் கத்துறான். ஆனால் அந்த முதலைக்கு ஒன்றுமே ஆகலை. ஸ்டார்டிங்கில் அதை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, யாராச்சும் இந்த உலகத்துக்கு வந்து சாக்லேட்டை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சக்தி ஆகும்னு சொல்லிட்டு கேட்டேன். அதை சொன்ன உடனே, சரி என்கிட்ட ஒரு சாக்கோபி இருக்குது, இதை நீங்கள் எல்லோரும் புகழ்ந்து பேசுங்க, அதாவது இந்த சாக்லேட் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட உடனே நான் அந்த அதை சொல்கிறேன்னா அந்த சாக்கோபியை காமிக்கிறாங்க. அந்த சாக்கோபி மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நேனி சொல்கிறா சாக்கோபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சாக்கோபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே அதுக்கு செமையாக பவர் வந்து அது அந்த முதல்ல அதோட பவரை வச்சு அந்த பொரிச்சான் மேலே அந்த சாக்கோபியை தூக்கி போடுது. தூக்கி போட்ட உடனே அந்த பொரிச்சான் மேலே அடித்து அவன் போயிட்டு மூலையில் போய் விழுந்துடுறான். அழுந்து வந்து சாக்கோபி சுற்றி போய் எல்லா இடத்துலையும் போய் விழுது. அதே வந்து பொரிச்சானுடைய வாயிலும் போய் விழுது. அது சாப்பிட்ட உடனே, வா இந்த சாக்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பொரிச்சான் சொல்கிறான். இந்த மாதிரியான சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்பவே நன்றி, சரி எனக்கு நீ புரிய வச்சுட்டேன், நீ மன்னிச்சிரு. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுது, சாக்கோபி அது சாக்லேட்ன்றது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே எல்லா அன்பையும் பரிமாறிக்கிறாங்க. அதேமாரி நம்மளும் நம்மளுடைய கிரகத்தில் சாக்கோபியோடைய இது வச்சு அன்பை பரிமாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊருக்கும் போயிடுறாங்க. அப்புறம் சின்சான் கசமா எல்லாருமே சேர்ந்து சாக்கோபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சு விட்டுறாங்க. எபிசோட் பிடிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். இதேமாரி வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா ப்ளீஸ் கைஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.